सुभाष आईएएस अकाडमी सुभाष अकाडमी यूट्यूब चैनल उंगले अन्पुडन वरवेक्किरदु इंदे वीडियो पार्क्किरे नींगल 10th प्लस 2 डिप्लोमो आईटीआई मत्रुम बीई पडित्तिरुंदु सेंट्रल गवर्नमेंट मत्तिय अरसिल वेलैक्कु सेरणु अप्पु निनैच्चिरुंदु इंदे आंडु 2023 नडैबर उल्ल मत्तिय अरसु पोट्टित् तेर्वु एग्जाम अदावदु एसएससी एमटीएस तेर्वु मत्रुम आरपीओ पोलीस रैल्वे पोलीस्ल एसआई मत्रुम कॉन्स्टेबल तेर्वु मत्रुम रैल्वे आरआरबी तेर्वु सो मत्तिय अरसु पोट्टित् तेर्वुल ओरे आट्टम्ल பாஸ் பண்றதுக்கு யாருடைய ஸ்டடி மீட்டர்ல ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படினா ஹிந்திக்காரங்க கேரளக்காரங்க படிக்க கூடிய NCERT என்று சொல்லப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் சரியா சோ சுபாஷ் அகாடமி சேனல்ல ஃபாலோ பண்றது NCERT ஸ்டடி மீட்டர் இது வந்து TNPSC சிலபஸோ அல்லது TNPSC மெத்தட கிடையாது சரியா நீங்க TNPSC சிலபஸையும் இந்த NCERT சிலபஸையும் போட்டு கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கவேணாம் சரியா எனவே NCERT ஸ்டடி மீட்டர் தமிழ்ல தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி மேலே தெரியும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க அது பற்றிய சாப்டர் கண்டென்ட் நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் தற்போது நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா பாட தலைப்பு இந்தியாவின் முக்கிய ஆராய்ச்சி மையங்கள் இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா சோ இந்த சாப்டர் வந்து ஒன்று அல்லது ரெண்டு क्वेश्चन கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ क्वेश्चन பேங்க் மட்டும் படிச்சா பாஸ் பண்ணலாமா அப்படினு உறுதியா சொல்ல முடியாது क्वेश्चन பேங்க் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர் படி தான் நான் வீடியோ போடுறேன் சோ இப்போ நம்ம எஜுகே கிளாஸ் பகுதி 158 பார்க்க போறோம் இது வரைக்கும் சுபாஷ் அகாடமில 157 கிளாஸ் பார்த்திருக்கு இந்த கிளாஸ்லாம் பார்க்காம இருந்து சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல இப்போதான் ஃபர்ஸ்ட் முதமறியா பார்க்கறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க அப்பதான் NCERT பயிற்சி வகுப்புகள் வினா விடைகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருக்கும் இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்தட்ல திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா கேக்கின்ற क्वेश्चंस எழுதி போட்டுருக்கேன் இப்போ நான் சரியான விடையை டிக் பண்ண போறேன் நீங்க வீடியோ மட்டும் பார்க்காம எழுதி ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்பதான் மறக்காது வீடியோ எவர் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க क्वेश्चन நம்பர் 1 பத்தினா இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவர் யார் Who was the first chairman of Atomic Energy Commission of India அதாவது இந்திய அணுசக்தி ஆணையம் அப்படினா அதுக்கு இங்கிலீஷ்ல Atomic Energy Commission அதான பிராக்கெட்ல AEC னு போட்டுருக்கேன் AEC அப்படினா Atomic Energy Commission சோ அதோட முதல் தலைவர் ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் கேக்குறாங்க அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஆப்ஷன் ஏ ஹோமி ஜஹாங்கீர் பாபா ஆப்ஷன் சி சர்சிவி ராமன் ஆப்ஷன் டி எஸ் சந்திரசேகர் ஆப்ஷன் டி விக்ரம் சாராபாய் क्वेश्चन நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ ஹோமி ஜஹாங்கீர் பாபா सो अब ना पांग इवरदान अणु आरच्च के अड़मेटर होमी जहांगीर बाबा இந்தியாவில் அணு ஆராய்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் சோ இவருடைய பேர்ல தான் மும்பையில ட்ராம்பே அணு ஆராய்ச்சி மையம் உள்ளது சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 ரெண்டு பாத்தீங்கன்னா இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது அதாவது இந்திய விளையாட்டு ஆணையம் அப்படினா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதான் பிராக்கெட்ல நான் சுருக்கமா SAI னு போடுங்க SAI அப்படினா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமையிடம் ஹெட் குவார்டர்ஸ் எங்குள்ளது அப்படினு அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்துறாங்க ஆப்ஷன் ஏ புதுடெல்லி ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி லக்னோ क्वेश्चन நம்பர் 2 2 க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி புதுடெல்லி சரியா சோ ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 3 பாத்தீனா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது சோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அப்படினா அதுக்கு இங்கிலீஷ்ல டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் அதான் சுருக்கமா பிராக்கெட்ல DRDO னு போட்டுருக்கேன் சோ DRDO க்கு அப்ரிவேஷன் கூட கேட்பாங்க நல்லா பாத்துங்க DRDO என்பதற்கு ஃபுல் அப்ரிவேஷன் கூட கேட்பாங்க கரெக்ட்டா யோசிங்க DRDO என்பது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் சரிங்களா இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படினு அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஆப்ஷன் ஏ 1968 ஆப்ஷன் பி 1958 ஆப்ஷன் சி 1978 ஆப்ஷன் டி 1988 क्वेश्चन நம்பர் 3 3 க்கு சரியான விட ஆப்ஷன் பி 1958 1958 சரிங்களா சோ क्वेश्चन நம்பர் 3 க்கு சரியான விட ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4 4 பாத்தீனா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது அதாவது DRDO அமைப்பின் ஹெட் குவார்டர்ஸ் எங்குள்ளது அப்படினு அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்துறாங்க ஆப்ஷன் ஏ லக்னோ ஆப்ஷன் பி புதுடெல்லி ஆப்ஷன் சி கான்பூர் ஆப்ஷன் டி புனே क्वेश्चन நம்பர் 4 4 க்கு சரியான விட ஆப்ஷன் பி புதுடெல்லி சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 5 பாத்தீனா நிதி ஆயோக் நிதி ஆயோக் அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது
வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக் சரிங்களா ஸோ நிதி ஆயோக் என்பது 2015 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு ஸோ இந்த அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னா அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுக்காங்க ஆப்ஷன் ஏ புதுடெல்லி ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆப்ஷன் சி புனே ஆப்ஷன் டி லக்னோ கொஸ்டின் நம்பர் 5 5க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ புதுடெல்லி சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 ஆறு பார்த்தீங்கன்னா மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது மத்திய மருந்து மருந்துனா அதுக்கு இங்கிலீஷில் ட்ரக்னு சொல்லுவாங்க டிஆர்யூஜி ட்ரக் ஸோ சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்குள்ளது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது அப்படின்னா அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஆப்ஷன் ஏ லக்னோ ஆப்ஷன் பி வாரணாசி ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி கொல்கத்தா கொஸ்டின் நம்பர் 6 ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ லக்னோ சரிங்களா ஸோ லக்னோவில் தான் லக்னோவில் மத்திய மருந்து ஆராய்ச்சி மையம் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு சரிங்களா மத்திய மின்வேதியியல் அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நிறுவனம் எங்குள்ளது அப்படின்னு அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி காரைக்குடி ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி மும்பை கொஸ்டின் நம்பர் 7 சரியான விட ஆப்ஷன் பி தமிழ்நாட்டில் காரைக்குடி சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சரிங்களா உள்ளது தமிழ்நாட்டில் காரைக்குடியில் உள்ளது கொஸ்டின் நம்பர் 7 சரியான விட ஆப்ஷன் பி காரைக்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது தோல் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் லெதர் அதான் பிராக்கெட்டில் போட்டிருக்கேன் லெதர் ஸோ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி மங்களூர் ஆப்ஷன் டி மதுரை கொஸ்டின் நம்பர் 8 சரியான விட ஆப்ஷன் பி சென்னை சரிங்களா ஸோ மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் உள்ளது ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்சிஆர்டி செடிமெண்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் என்சிஆர்டி விழா விடைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் இதுபோல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 159 நாளை காலையில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்